ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் ஓட் பண்ண முடியும், நீங்கள் வந்து ஓட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். என்னென்னா, உங்கள் கேண்டிடேட் உங்கள் தொகுதியில் வந்து யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறாங்க இந்த எம்பி எலெக்ஷனுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் வெறும் ஓட்டர் ஐடி வச்சுன்னு இருந்தால் மட்டும் போதாது, கூட என்ன ப்ரூஃப் வச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் ஓட் பண்ண முடியும், அதனோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு கூகுள்லேயே மொபைல்லேயே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் government.in அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வருது பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்ன்ட்டு. இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் தமிழ்நாடு எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் வேணும்னா கம்ஃபர்டபுள் ஆகிக்க டெஸ்க்டாப் மோடில் வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இதில் தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இதில் வந்து இருக்க பாருங்கள் எலக்ட்ரல் ரோல்ஸ்ன்ட்டு, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 அப்படின்ட்டு. ரைட் சைடில் வந்து சென்னைக்கு மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான். ஓகேங்களா, மற்ற டிஸ்ட்ரிக்டெலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்கும், ஒன்று வந்து மாவட்டம், உங்களோடது எந்த மாவட்டமோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எக்ஸாம்பிளுக்கு வேலூர் மாவட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எந்த மாவட்டம் சூஸ் பண்ணாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் வந்து காமிக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த சட்டமன்ற தொகுதியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடனே உங்கள் அந்த தொகுதியில் ஃபுல்லாக எத்தனை பூத் வந்து இருக்குது, அந்த பூத்தில் வர ஏரியா பேர் எல்லாமே வந்து காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூத் வந்து அணைக்கட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படின்ற இதில் தான் ஃபஸ்ட்டு பூத் வந்து இருக்குது. அது என்னென்ன ஏரியாலாம் கவர் ஆகுது பாருங்கள், அதான் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெட்டுவானம், பள்ளிக்கொண்டா, வார்டு 6, பேட்டை தெரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர்து எதுவோ அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் ஃபஸ்ட்டு பூத்தில் தான் இதில் தான் வந்து எங்கள் ஏரியா வருதுன்னா இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஒரு கேப்சா வந்து கேட்கும், வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா, ஷோ ஆகும், PDF-ஆக வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொசீஜரு, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, நான் இப்போ ஓப்பன் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த PDF. இது பாருங்கள், உங்கள் பூத்தில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, மூன்றாம் பாலினம் எவ்வளோ, அப்புறம் வந்து மொத்த மெத்தினி அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் வராது, ஒன்லி பேர், தந்தை பேர், உங்களோட வீட்டு நம்பரு, உங்களோட வயசு, ஆணா பெண்ணா, அப்புறம் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து காட்டும். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் தான் உங்களோட பூத்தில் உங்களோட இது வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஒரு மேலே நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லைனாக வந்து வரும். இப்போ 412, 413 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வாக்காளர் பட்டியல் வரிசை எண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வரிசை எண் மூலமாக உங்களது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இது ஒரு புக்கு மாதிரி வரும், இந்த கட்சி ஆளுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த புக்கெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணும்னா கூட அவங்ககிட்ட வாங்கி பார்த்துக்கலாம். அதில் ஃபோட்டோவோட வரும். ஓகேவா, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது ஃபோட்டோ வராது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து ஓட்டே பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபைனல் இது 2024 எம்பி எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் ஓட் போடுறாங்க அப்படின்றது. இப்போ இறந்துட்டாங்கன்னா அவங்களதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, டெலிட்டட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, உங்களது வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மஸ்ட்டாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா எம்பி எலெக்ஷன் வேறு வரப்போது, கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து லாஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம். இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடுவோம்.
அதை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.